குழந்தைகளை வளர்க்குற விதத்தில் நீங்கள் புலியா யானையா என்னடா இப்படி திடீரென்று கேட்குறனேன்னு யோசிக்கிறீங்களா? இப்போ எல்லாம் குழந்தைகளை வளர்க்குறதுக்கு எத்தனையோ வகைகள் இருந்தாலும் 2010 பிறகு உலகத்துக்கு தெரிய வந்தது டைகர் பேரண்டிங், அதாவது புலியின் குழந்தை வளர்ப்பு முறை. மற்றது எலிஃபன்ட் பேரண்டிங், யானையின் குழந்தை வளர்ப்பு முறை. இவை இரண்டு வகைகளே இன்றைய பெற்றோர்களால் அதிகம் கையாளப்பட்டு வருகிறது. இந்த டைகர் பேரண்டிங்னா என்ன? இந்தியா, இலங்கை போன்ற நாடுகளில் பெற்றோர்கள் பலருமே இந்த முறையைத்தான் கடைபிடித்து வருகிறார்கள். நிறைய கண்டிப்பு, கொஞ்சம் விதிமுறைகள், சுதந்திரமின்மை, பொழுதுபோக்கு தடை, வெற்றியும் சாதனையும் தான் முக்கியம் என்று சொல்லி சொல்லியே வளர்ப்பார்கள். டைகர் பேரண்டிங்கிற அணுகுமுறைகளும் இதுதான். இன்னும் தெளிவாக சொல்ல வேணும்னா, அடுத்த வருஷம் பிள்ளை ஓலவளோ ஏலவளோ இருக்க போகிறார், அதனால் நாங்கள் இப்போவே டிவி எல்லாம் கட் பண்ணிட்டோம், டிவி பார்க்குறதில்லை, அல்லது இந்த கெஜெட்ஸ் எல்லாத்தையுமே பார்க்காமல் எடுத்துட்டோம், வேறு எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸுக்குரிய கிளாஸஸுக்கெல்லாம் நாங்கள் அனுப்பாமல் வச்சு கொண்டிருக்கிறோம், படிப்பு மட்டும்தான் முக்கியமாக பார்த்து கொண்டிருக்கிறோம்னு சொல்கிறது தான் இந்த வகையில், அதாவது இந்த டைகர் பேரண்டிங் முறையில் பெற்றோர்கள் கடைபிடிக்கிறார்கள். இதில் சாதகங்கள் என்னென்னு பார்த்தா, டைகர் பேரண்டிங்கில் வளர்கிற உங்களுடைய குழந்தைகள் சாதனையாளர்களாக ஆகுவதற்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது. படிப்பில், விளையாட்டில், ஏன் பாட்டு, நடனம், எதை தொட்டாலும் உங்கள் பிள்ளைகள் சிறந்தவராக தான் இருப்பார். பாதகம்னு பார்த்தீங்கன்னா, தோல்விகளும் வாழ்க்கையில் ஒரு அங்கம்தான். தோல்விகள் தான் வெற்றிகளை இன்னும் ருசியாக்கும் என்றது இந்த ஸ்டைலில் வளர்க்கப்படும் குழந்தைகளுக்கு தெரியாமலேயே போய்விடுகிறது. விட்டு கொடுத்தல், உணர்வு பூர்வமாக ஒரு விஷயத்தை அணுகுவதெல்லாம் இந்த பிள்ளைகளுக்கு கைவராமல் போகலாம். சக குழந்தைகளோட சேர்ந்து சோர்வாகும் வரைக்கும் விளையாடுறது, செல்ல பிராணி வளர்க்கறது, மலையில நனைந்து விளையாடுறது, இதெல்லாமே இவர்கள் பெரியவர்களாக வளர்ந்த பிறகு இவர்களுடைய நினைவில் கொஞ்சம் குறைவாகவே இருக்கும். எலிஃபன்ட் பேரண்டிங். இப்போ நாங்கள் எலிஃபன்ட் பேரண்டிங்கை பற்றி பார்க்கலாம். யானைகள் தங்களுடைய குட்டிகளை ஓரளவுக்கு வளரும் வரை கால்களுக்குள்ளேயே வைத்திருக்கும். அப்பப்போ துதிக்கையால் குட்டியை தடவி கொடுத்து கொண்டே இருக்கும். எலிஃபன்ட் பேரண்டிங்கும் இப்படித்தான். பிள்ளைகளுக்கு நிறைய செல்லம் கொடுத்து கொஞ்சி கொண்டே இருப்பார்கள். அன்பு, அரவணைப்பு பிள்ளைகளின் சந்தோஷத்துக்கு முதலிடம் கொடுக்கறது, உடல் ஆரோக்கியத்துக்கு கொடுக்குற அளவு மன ஆரோக்கியத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கறது என்று இருப்பார்கள். சாதகங்கள்னு பார்த்தீங்கன்னா, பிள்ளைகள் நிறைய சுதந்திரத்தை அனுபவிப்பார்கள், கெடுபிடி இல்லாமல் வளர்வார்கள், நினைத்ததை எல்லாம் சாதிப்பார்கள். அதே மாதிரி பாதகம்னு பார்த்தீங்கன்னா, தனக்கு கொடுக்கப்படும் சுதந்திரத்தை தவறாக பயன்படுத்துவது, ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இருக்கிறேன் பேர்வழி என்று சோம்பரியாகவே இருக்கிறது, தன் வேலைகளை அடுத்தவர் மேல் சுமத்துவது, அலட்சியமாக இருக்கிறது போன்ற குணங்கள் எல்லாமே இந்த குழந்தைகளுக்கு இருக்கு. இது இந்த எலிஃபன்ட் பேரண்டிங்கில் இருக்கிற பாதகமான விஷயங்கள். நீங்கள் உங்கள் குழந்தைகளை டைகர் பேரண்டிங்கில் வளர்க்குறீர்களா இல்லை எலிஃபன்ட் பேரண்டிங்கில் வளர்க்குறீர்களா? நீங்களே தெரிந்து கொள்ளுங்கள்.